Hi friends, welcome to Triple S World. இன்னைக்கு நம்ம வீடியோல வெஜ் மேகி கட்லெட் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட் உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சிருக்கேன், மேகி 2 டேபிள்ஸ்பூன், அரிசி மாவு, பீன்ஸ், கேரட், வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, கார்ன்ஃப்ளவர் மாவு, பிரெட் க்ரம்ஸ், கரம் மசாலா, உப்பு, காஞ்ச மிளகாய்த்தூள். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 3 உருளைக்கிழங்கை வேக வச்சு எடுத்து வச்சதை மசிச்சு வச்சுருக்கேன். இப்போ இதில் காய்கறிலாம் சேர்த்துடலாம். 2 கேரட், 2 டேபிள்ஸ்பூன் அரிசி மாவு, 5 பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன், 1 பெரிய சைஸ் வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், 1 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள்ஸ்பூன் காஞ்ச மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு. இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் 3 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். மிக்ஸ் பண்ணி இதை தனியாக எடுத்து வச்சிடுறேன். இப்போது வெஜிடபிள்ஸ்லாம் நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சதில் பிரெட் க்ரம்ஸ் போட போகிறேன். இது போட்டதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். பிரெட் க்ரம்ஸ் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இப்போ இதை நம்ம கட்லெட் ஷேப்புக்கு பிடிச்சி வச்சுக்க போகிறேன். பிடிச்சதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவரில் டிப் பண்ணிவிட்டு நான் வந்து மேகியை க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதில் போட்டு எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி மேகியில் ஃபுல்லாக பரட்டி வச்சுக்கோங்க. இப்போ கட்லெட் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன், டீப் ஃப்ரை பண்ண போகிறேன். இப்போ நம்ம கட்லெட்டை போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க, அப்போ தான் வந்து உங்களுக்கு கருகாமல் இருக்கும். கட்லெட் வந்து கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நான் ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். வெஜ் மேகி கட்லெட் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you friends. Bye.